அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களை, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். அருமையான காலை பொழுது இன்றைய சத்சங்கத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் இறைவனுடைய அருளால் வெற்றியடையட்டும். நீங்கள் சூரியனா சந்திரனா? இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு கிடைத்துவிட்டால் வாழ்க்கை என்பது எப்பேற்பட்டது என்பது உங்களுக்கு புரிந்துவிடும். இந்த தத்துவத்தை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் இந்த தத்துவம் பொருந்தும். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், திருநங்கையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், கோடீஸ்வரனாக இருக்கலாம், நடுத்தரமானவர்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், அறிவாளியாக இருக்கலாம், அறிவு குறைந்தவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் சூரியனா சந்திரனா? சூரியன் போல எப்பொழுதும் பிரகாசத்துடன் மனிதன் மின்னிக்கொண்டே இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை தானே. சந்திரன் போல மனிதனுடைய வாழ்க்கை தேய்பிறை வளர்பிறை என்ற அனைத்து மாற்றங்களுக்கும் உட்பட்டது. தேய்பிறை போன்று வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வளர்பிறை போன்று வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. முன்னேற்றங்களும் துன்பங்களும் மாறி மாறி தான் மனிதனுடைய வாழ்வில் வரும். ஆழமாக சிந்தித்து பார்த்தால் மனிதனுடைய வாழ்க்கை சந்திரனை போன்று என்றாவது ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். அமாவாசையும் வரும். எனவே வாழ்க்கை என்பது சூரியனை போன்றது அல்ல, சந்திரனை போன்றது என்ற உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இன்பமும் துன்பமும் மனித வாழ்வில் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் அகந்தை கொள்ளாமல், ஆர்வத்தை குறைக்காமல், மனதை சோகத்திற்குள் செலுத்தாமல், முழு உத்வேகத்தோடு, இறை நம்பிக்கையோடு, குரு நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழுங்கள். ஆனந்தம் மலரும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.